திரு இரா முருகன், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியவர், சமீபத்தில் மெகா நாவல்களை எழுதி குவித்தவர், நாடகத்துறையிலும் பங்காற்றியவர் திரு இரா முருகனை அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். 1980களின் இடைக்காலத்தில் டெல்லியிலிருந்து சென்னைக்கு பணிமாற்றமானது எனக்கு. டெல்லியில் வங்கி அதிகாரியாக அந்நிய செலாவணித்துறையை கவனித்து கொண்டிருந்தேன். இங்கே பணிமாற்றம் கணினியில் நிரல் எழுதுகிறவனாக. டெல்லியில் இருந்த பொழுது அலுவலகம் போனது போக மீதி நேரத்தில் அப்பப்போது கிடைக்கும் கவிதை எழுதி கொண்டிருந்தேன். கனையாழி, தீபம் போன்ற பத்திரிகைகளில் வரும், போன்ற என் அந்த இரண்டு பத்திரிகைகள் தான் வரும். சென்னைக்கு வந்தவுடன் முக்கியமாக கவிதையில் இருந்து உரைநடைக்கு மாறினேன், சிறுகதைக்கு மாறினேன். முக்கியமான காரணம், இலக்கிய சூழலில் கம்ப்யூட்டர் தான். சி ப்ரோக்ராம் எழுதி நிறைய அச்சடித்து ஒரு பக்கம் காலியாக இருக்கிற பேப்பர் காகிதங்கள் நிறைய கிடைக்கும், அந்த பேப்பரை என்ன செய்வது? பின்னால் எல்லாம் கதை எழுதினேன். திருப்பவும் கனையாயிலும் தீபத்திலும் அந்த கதைகள் வந்தன. நிறைய ப்ரோக்ராம் இருந்தது, நிறைய கதைகளும் வந்தன. சரி, வேறு என்ன பத்திரிகைகள் நமக்கு கிடைக்கும்? அந்த தேடலின் போது தான் முன்றில் எனக்கு கிடைத்தது. முன்றில் திரு மா அரங்கநாதன் அவர்கள், சென்னை தீநகர் ரங்கநாதன் தெருவில் முன்றில் என்ற ஒரு புத்தக நிலையம், புத்தக விற்பனை நிலையம் நடத்தி கொண்டிருந்தார். அங்கே பதிவாக நான், நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன், சாரு நிவேதிதா, மறைந்த ஜெயந்தன் அவர்கள், மறைந்த கோபிகிருஷ்ணன், இப்படி நிறைய பேர் அப்பப்போது வருவோம். திரு அரங்கநாதனோடு பேசி கொண்டிருப்போம், அவருடைய மகன் மகாதேவனோடு பேசி கொண்டிருப்போம். அங்கே இருக்கிற புத்தகங்களை, அங்கே இருக்கிற சிறு பத்திரிகைகளை எடுத்து படிப்பது, இந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி படித்த ஒரு பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை தான் விருட்சம். அந்த பத்திரிகை எனக்கு அறிமுகமான அடுத்த மாதத்திலே ஏதோ ஒரு இலக்கிய கூட்டத்தில் அழகிய சிங்கர் மௌலியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு அடுத்த மாதம் விருட்சத்துக்கு கவிதை எழுதினேன். 4 மாதம் கழித்து விருட்சத்தில் என்னுடைய சிறுகதையும் வந்தது, அது தொகுப்பிலும் வந்தது. இப்படி தான் நட்பும் பலப்பட்டது. அந்த நட்பு, அவரும் வங்கியில் இருந்தார், இந்தியன் பேங்கில் எம்டி செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸராக இருந்தார். அவர் எப்போது பார்த்தாலும், உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்ததா, போன இஷ்யூ வந்ததா, அதுக்கு முந்தின இஷ்யூ வந்தான்னு கேட்பாரு. நான் வந்ததுன்னு சொன்னால் கூட அவர் நம்பாமல் அவர் பையில் எப்போவுமே வச்சுருப்பார், இந்த 2-3 எடுத்து கொடுப்பார் எனக்கு. நிச்சயமாக அவருக்கு எப்போவுமே, இங்கே இருந்த போதும் சரி, ரூரல் போஸ்டிங்கில் கள்ளிமேட்டுக்கு மாயவரம் பக்கத்தில் அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி போனது, போன போதும் சரி, அவருடைய நினைவெல்லாம் விருட்சம் விருட்சம் விருட்சம்னு சொல்லிட்டு தாமதமாக வரும், லேட்டாக வரும், இருந்தால் லேட்டஸ்ட்டாக வரும். அது மாதிரி எப்போ வேணாலும், 3 மாதம் 4 மாதம் தாமதம் வந்தால் கூட பத்திரிகை வந்து எப்படியா கொண்டு வந்துருவார், அதில் அந்த கண்டென்ட்டில் எந்த குறைவும் இல்லாமல் வச்சுருப்பார். இதை தவிர அவரை பற்றி இன்னும் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இங்கே எல்லோரும் அழகிய சிங்கரை ஒரு பத்திரிகை ஆசிரியராக சொல்கிறோம், ஒரு எழுத்தாளராக அவரை பார்க்கிறேன். அவருடைய கவிதை, அவருடைய கதை சொல்லப்படும் பொருள் பல கதைகளிலும் வங்கி அதிகாரி அல்லது ஒரு வங்கி ஊழியனை பற்றியதாக இருக்கும். அத்தனை கதைகளுமே படிக்க சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சப்டெக்ஸ்ட் நிறையாவே இருக்கும். முக்கியமாக அவருடைய ஒரு இந்த தொகுப்பை, ரோஜா நிற சட்டை தொகுப்பை என்னுடைய வங்கி நண்பர்களிடம் கொடுத்தபோது, இந்த மாதிரி நடந்திருக்கேன், நம்ம பேங்கில் நடந்திருக்கேன், இந்த மாதிரி நம்ம பேங்கில் நடந்திருக்கேன், 3-4 பேங்கில் சொல்லி, அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கில் வந்து ஸ்ட்ராங் ரூம்னு வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே தான் அந்த சேஃப் டெபாசிட் லாக்கர்லாம் இருக்கும். அந்த லாக்கரை ஆப்ரேட் பண்ண போயிட்டு சாயந்தரத்தில் அவங்க உள்ளே இருக்கான்னு தெரியாமல் பூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கும்போது ஒன்று இறந்துருப்பாங்க, இல்லாட்ட கிட்டத்தட்ட குற்றுயிரும் குலவியுமாக இருந்துப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பற்றி அவரும் எழுதியிருக்கிறார், நானும் கூட ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். அத்தனை வங்கிகளிலும் அது உண்டு. ஏனென்றால் வங்கி அதிகாரிகளுக்கும் வங்கி ஊழியர்களுக்கும் அது ஒரு சப்கான்ஷியஸாக படிந்தது, ஒரு பயம் அது. அந்த கதையை மிக அற்புதமாக எழுதியிருப்பார். இதை தவிர நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
அவருடைய நகைச்சுவை உணர்ச்சி. ஒருத்த நானோ கார் ஒன்று வச்சுருக்காரு, அதை எடுத்துக்கிட்டு அதை ட்ரிப்ளிகேனில் ஓட்டிகிட்டு போய் அதை பேரலல் பார்க்கிங் பண்ணி ரிக்ஷா வாங்கிட்டு வருவார். அந்த இவர்கிட்ட இருந்து அந்த பிரிண்டர்கிட்ட இருந்து அது எப்படி எடுத்துகிட்டு போனார், எய்தாப்பில் கார் வரும்போது எப்படி அவரால் ஓரங்கட்ட முடிஞ்சது, ஓரங்கட்டி நின்றுட்டா என்னன்னு சொல்லிட்டு பயப்படுறது, இதை பற்றி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். இதில் இதே மாதிரி தான் இப்போ ராஜாமணி சொன்னார், இது மாதிரி நடேசன் பார்க்கில் கூப்பிட்டு சரி ஒரு கதையை படிங்க அப்படின்னாரு. மொத்தமே நாலு பேர் தான், நான் அவர் கிருபானந்தன் இன்னும் யாரோ ஒருத்தர் வந்திருந்தார். நீங்கள் நிச்சயமாக படிங்க, நீங்கள் படிங்க யாரெல்லாம் வந்துடுவாங்கன்னாரு. நான் பாதி படிச்சுட்டு போது சரி நம்ம கிட்டே ஏதோ ஜோக் பண்ணுறாரு போல இருக்குது, திடீர்னு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பான்னு பார்த்து சரி படம் சீரியஸாக இருந்தார். அதனால் நானும் சீரியஸாகவே அவருக்கு சீரியஸாக வேண்டாம் இல்லையா, நகைச்சுவையாக சிரிப்போடு மகிழ்ச்சியோடு விருட்சம் 200 காணட்டும், 300 காணட்டும், 1000 காணட்டும், வாழ்த்துக்கள். மிகவும் அருமையான அழகிய சிங்கரனுடைய குடும்ப பாங்கினை எடுத்து உரைத்தார்கள், அவருக்கு நமது நன்றி. அடுத்தது திரு வெளி ரங்கராஜன், நாடகத்திற்காக ஒரு சிற்றிதழ் நடத்தி தமிழுக்கு 50 மேற்பட்ட நாடகங்களை கொண்டு வந்தவர், தமிழ் சிற்றிதழ் இயக்கத்தின் மீது அக்கறை உள்ளவர், சமீபத்தில் இவர் எழுதிய நூலுக்கு பரிசு கிடைத்துள்ளது. திரு வெளி ரங்கராஜனை பேச அழைக்கின்றோம். ஒரு இலக்கிய படைப்பாளியை விட ஒரு இலக்கிய பத்திரிகை ஆசிரியருக்கு வந்து இலக்கியத்தோடு வந்து இருக்க ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமானதாக இருக்குது. அண்டர் தி ஸ்கை வந்து எந்த விஷயத்தை வந்து இலக்கியமாக ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு கான்ஸ்டண்ட்டான வந்து ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அதனால் இலக்கியத்தோடு வந்து அவரோட தொடர்பு வந்து ஒரு இலக்கிய பத்திரிகை உண்மையான இலக்கிய பத்திரிகை ஆசிரியரோட தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தீவிரமானதாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட அழகிய சிங்கரை வந்து அவர் வந்து 1988 விருட்சம் ஆரம்பித்தார், நான் வந்து 1990 வெளி ஆரம்பித்தேன். வந்து என்னால் வந்து ஒரு 40 இஷ்யூ தான் கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் வந்து அழகிய சிங்கர் வந்து ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கப்போ நம்மளோட வேவ்லெங்க்த்து மென்டல் வேவ்லெங்க்த்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. அழகிய சிங்கரும் நானும் சேர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து இப்போ 100வது இஷ்யூ கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு மேலே என்னோடய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் வந்து ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இலக்கியத்துக்கான நிர்பந்தங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் என்னோடய ப்ரையாரிட்டி வந்து வெவ்வேறு இதில் மாறிக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து தொடர்ந்து அந்த இலக்கியத்தோடு தன்னை தொடர்பு படுத்திக்கிட்டு அழகிய சிங்கர் வந்து தொடர்ந்து இதோடையே பயணப்பட்டு வந்துக்கிட்டுருக்காரு. அதனால் அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் வந்து ஒரு இலக்கிய பத்திரிகையை வந்து 100 அது மாதிரி நம்பர்ஸை விட அந்த ஒரு இலக்கிய நிர்பந்தத்தை உள்ளடக்கியதா, அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு இலக்கிய நிர்பந்தத்தை உள்ளடக்கியதாக வந்து அது இருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய நிர்பந்தம் தான் இதழ் தொடர்ந்து வர்றதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்னும் தொடர்ந்து இதழ் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிறேன். வணக்கம். நீ ஒரு நல்ல மனிதன், மனிதன் அப்படின்றது தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மிகச்சிறந்த பட்டம். நீ கவிஞனாக இருக்கலாம், பத்திரிகையாளனாக இருக்கலாம், விமர்சகராக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம், முதல்ல மனுஷனாக இருக்கியான்றது தான். அந்த மாதிரி மனுஷனாக நான் அறிந்து கொண்ட ஒரு நபர் வந்து அழகிய சிங்கர். இந்த விருட்சம் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது, அதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருது. ஸோ அதை படிக்கும்போது மனசில் ஒரு அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப ஒரு மேன்மையான விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அற்புதமான கணங்களை அழகிய சிங்கர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நினச்சி அவருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக நான் இங்கே வந்ததுனுடைய நோக்கமே அதுதான். இந்த 100 இதழ்களை கொண்டு வர்றதுன்றது எந்த விதமான தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் அதை வந்து கைமாற்றியும் விடாமல் அதில் எந்த விதமான அந்த இது குறைவு படாமல் அதை வந்து கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய சாதனை தமிழ் சூழலில். ஆனால் இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற இந்த காட்சியும் அதே மாதிரியான ஒரு அபூர்வமான விஷயந்தான். ஏன்னா இலக்கிய கூட்டத்துக்கு ஆட்கள் வர்றது அப்படிங்கிறது
ஒன்றும் நினச்சி பார்க்க முடியாத விஷயமாக இருக்குது. அதோட தொடர்புடையவங்க எதாக்கிலும் ஒரு சினிமா துறையை சேர்ந்தவங்க அவங்க இவங்க வந்தால் தான் உண்டு. இங்கே பற்றி இருக்கிறதுல நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் தான் சினிமாக்காரர் மாதிரி தெரியுது எனக்கு. மற்றவங்க எல்லோரும் வந்து வாசகர்களாகவோ அல்லது படைப்பாளர்களாகவோ இலக்கியத்தோடு தொடர்புடையவர்கள் தான் இங்கே இருக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இங்கே வந்து இன்றைக்கி கூட்டம் முடியுதுன்னா அதுவும் அழகிய சிங்கர் இயலரோடையும் பழகக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்து தான் அதுவும் அமைஞ்சிருக்கு. அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், இன்னும் நிறைய இந்த மாதிரி இலக்கியத்திற்கு நல்ல காரியங்களை அவர் செய்யணும். ஏன்னா இந்த புத்தகம் கொண்டு வர்றது, சிற்றிதழ் கொண்டு வர்றதே மிக சிரமமான பணி. ரொம்ப அதனுடைய ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணுறதும் சரி, அதுக்கான படைப்பாளர்கள்கிட்டருந்து அந்த மேட்ரை வாங்குறதும் சரி, அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அதை கையில் எடுத்து வைக்கிறதும் சரி, எல்லாமே வந்து நம்மளுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். அதில் சிறுபத்திரிகையினாலேயே எப்படியோ ஒரு மாதிரியாக நமக்கு முன்னால் இருந்தவங்க பல விஷயங்களில் நம்மளுக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. ஆனால் சிறுபத்திரிகையினாலேயே ஒரு குடும்பப்பிடி சண்டை, அது ஒரு கிளிஷே, ஒரு கட்சி, இதெல்லாம் உண்டாகிறது தவிர்க்க முடியாததுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்திருக்கு முன்னால். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் நல்லபடியான இலக்கியத்தை மட்டும் அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. அதை அவர் தொடர்ந்து செய்வார், செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. அதனால் அவர் நம்ம சொன்னாலேயே சொல்லாவிட்டாலேயும் அதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அதை செய்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சிங்கர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நிறைய மூத்தவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். வெங்கட்சாமிநாதன், அசோகமித்ரன், வைத்தீஸ்வரன் இந்த மாதிரி பலரையும் வண்டியில் ஏற்றி உட்காச்சிட்டு மீட்டிங்க்கு கூட்டின்னு போகிறது, கொண்டு விடுறது எல்லாம் செய்வார். ஆனால் அவருக்கே இப்போ வயசாகிடுத்து, அவர் அதை உணரவே இல்லை. இன்னமும் எல்லாருக்காகவும் செஞ்சுட்டே இருக்கார். அது ரொம்ப, அது வந்து அவருடைய பெரிய விஷயம். அப்புறம் ஒரு பத்திரிகை இதழ் ஆசிரியராக இருக்கிறதுக்கும் ஒரு படைப்பாளியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதழ ஆசிரியராக இருக்கும்போது யார்கிட்டேயும் கோச்சிக்கவே முடியறதில்ல. ஆனால் என்ன மாதிரி இந்த சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு எழுதி கொடுத்துட்டு சண்டை போட்டுருக்கிறவங்களுக்கு என்னோடத்த போடலன்னா சண்டை போடுறதுக்கான ஒரு உரிமையை அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு கோபம்லாம் தெளிஞ்சு போயிடுது. இப்போ இங்கே பாரவி இருக்கார், கனையாளி இவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே இதழ் ஆசிரியர்களாக இருக்கும் பொழுதும் எல்லாரோடையும் அவங்க வந்து ஒரு அரவணைச்சிட்டு போடுறதும் அனுசரித்து போடுறதுமான ஒரு வழக்கம் அவங்களுக்கு வந்துடுது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் கருதுகிறேன். அதனால தான் செல்லப்பா கோச்சிண்டா கூட செல்லப்பாவோட விஷயங்கள் எத்தனை நிற்கிறதுங்கிறது எவ்வளோ பேரோடு அவர் அரவணைச்சிட்டு போனாருங்கிறதும் சொல்ல வேண்டியிருக்கு. செல்லப்பா கிட்டேயும் கோபம் இருக்கலாம், அழகிய சிங்கர்கிட்டேயும் கோபம் இருக்கலாம், அசோகமித்திரங்கிட்டேயும் கோபம் இருக்கலாம், எங்கிட்டேயும் கோபம் இருக்கலாம். ஆனால் கோபத்தை தாண்டி நம்ம மனுஷனை மனுஷன் நேசிக்கிறதுக்கு அதுதான் இலக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பத்திரிகை நடத்துகிறதுக்கு குடும்பத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பெண்ணு எழுத வரணும்னா வீட்டில் அலோவ் பண்ணலைன்னா எழுதவே முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆண்களுக்கான சில கடமைகள் எல்லாம் இருக்குது, அதை செஞ்சு விட்டுதான் இவங்க இலக்கியத்துக்கு வரணும். இதனோ பைய மாட்டின்னு எங்கேயோ போயிட்டு மீட்டிங் பேசிட்டு வந்தால் வீட்டில் எந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னமும் ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறாங்களோ சொல்லலையோ நான் சொல்ல போகிறேன். இப்போ அவருடைய அப்பா 94 வயசாக இருந்து படுத்த படுக்கையாக இருக்கார். அவர் அதையும் கவனிச்சுக்கிறாரு, வீட்டையும் கவனிச்சுக்கிறாரு. அப்பா வந்து சாதாரண அப்பா இல்லை. இந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணும். அழகிய சிங்கருக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த குழந்தைங்களை அவ்வளவு ஆசையாக வளர்த்திருக்காரு. அப்பேற்பட்ட அப்பா படுத்துட்டுருக்கும் போது கூட இந்த 100வது இதழுக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டு செஞ்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது அது நான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும், நாம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அதனுடைய அதனுடைய பின்புலம் இல்லாமல் நம்மால் யாரும் செய்ய முடியாது. அதுக்கு நானும் உங்கள் மனைவி மைத்திரிக்கு தான் நான் முதல் இடம் கொடுப்பேன். இங்கே வந்திருந்தாங்க, அவங்க படிக்கிறாங்களா, எழுதுகிறாங்களா, பேசுகிறாங்களா, அதெல்லாம் வேண்டாம். ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சொந்த காசாக போட்டு நடத்துறதுக்கு அலோவ் பண்ணுறதே ஒரு குடும்பத்தினுடைய பெருமிதம்னு பெருமைன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். திரு பாரவி, தடம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இவரது சிறுகதை தொகுதி ஒன்று சமீபத்தில் வந்துள்ளது. கசட தவிர பிரஜை காலம் முதல் தொடர்ந்து சிறுபத்திகளை இயக்கி கொண்டிருப்பவர்.
இவர் கூத்தில் ஆர்வம் உள்ளவர் என்று அழகிய சிங்கர் கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன நகரங்களில் வந்து வாசகர்கள் வந்து 70களில் வந்து அங்கங்கே இலக்கிய அமைப்புகள் தொடங்கினாங்க. அப்போது எல்லா ஊர்லேருந்தும் வந்து சென்னைக்கு வந்தால் பார்க்கக்கூடிய வழிபாடு தலங்கள் வந்து எழுத்தாளர்களுடைய வீடுகளும் பத்திரிகை அலுவலகம் தான். அப்படி நான் 14 வயசில் வரும்போது நம்பர் 4 தாமோதர ரெட்டி தெரு பார்க்காமல் இருக்கிறதில்ல, தீபம் ஆஃபீஸ்க்கு போகாமல் இருக்கிறதில்ல, கசரத்தப்புறம் ஆரம்பித்த பிறகு கசரத்தப்புறம் ரூமில் உட்காந்துட்டு ஸ்டாம்ப் போட்டுறதுலேருந்து அவங்களோட பேசுறதுலேருந்து அது பிரமிழ் ஆகட்டும் இல்லை யாராகட்டும் எல்லாரோடும் சேர்ந்து போய் டீ சாப்பிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு அப்படி ஒரு அந்த வகையில் நாங்கள் வந்து 74 பிரஜையை ஆரம்பிக்கும் போது அது ஒரு அனுபவமாக ஆக இப்படி வந்து நாடகம் என்பது வீதி நாடக இயக்கம், சினிமாவுக்காக உருவ ஃபிலிம் சொசைட்டி, கூத்து பற்றைக்காக கூத்துகளை சென்னைக்கு கொண்டு வந்தது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வரும்போது அதே மரபில் வந்து அழகிய சிங்கர் வந்து இந்த சிறு பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது அது இயல்பான ஒரு நட்பு என்று சொல்லக்கூடியது சக பயணி என்ற முறையிலே அவருக்கு எப்பொழுதுமே என்னுடைய அன்பும் அவருடைய பாராட்டலும் உண்டு. ஒரு சமயத்தில் வந்து மாலன் அவர்கள் இந்தியா டுடே என்ற தமிழ் இதழுக்கு ஆசையாக இருந்தபோது அவர் என்னுடைய நண்பர் தான், ஒரு சிறுகதை கேட்டிருந்தார். அப்போது நம்முடைய அழகிய சிங்கருக்கு சிறுகதை கேட்டிருந்தார். ஆக நான் வந்து அழகிய சிங்கர் தேர்ந்தெடுத்து என்னுடைய தீனி என்ற கதையை அழகிய சிங்கருக்கு தந்தேன். அந்த கதையை அவர்கிட்ட ஒரு சிறுகதை தொகுப்பில் கொண்டு வந்தார், அப்புறம் வந்து இன்னொரு தொகுப்பில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நம்ம விட்டல் ராவ் வந்து அந்த ஆண்டு அந்த நூற்றாண்டின் சிறந்த செல்வதாக, அதுக்கு காரணம் வந்து அழகிய சிங்கருடைய விருஷத்தில் வந்து தான் காரணம், இந்தியா டோரில் வந்து அது காணாமல் போயிருக்கோம் என்று கூறி இந்த நேரத்தில் வந்து நம்முடைய இத்தனை ஆண்டு இப்போ தலம் என்ற பத்திரிகையை வந்து அதனுடைய தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். சில கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்தில் அழகிய சிங்கரை வாழ்த்துவது என்பது இந்த ஒரு கருத்தோட்டத்தில் அமையும் என்பதற்காக சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். சில நேரத்தில் இப்போ 90 ஆண்டுகளை பற்றி பாராட்டுறாங்க, 100 இதழ்களையும் பற்றி பாராட்டுறாங்க. ஆனால் கச்சடத்தப்புறம் முதல் இதழ்கள் வந்து வெகுஜன பத்திரிகை நிலைக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்திய ஞானக்குத்தன், எங்களுக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் அடிக்கும் எங்களுக்கும் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து ஞானக்குத்தன் ராமசாமி போலவங்க. அப்போ வந்து மகா கணபதி பதியை மறக்கவே முடியாது, அவர் ஒரு அருமையான கவிதை எழுதியிருந்தார், ஊர் கேட்கும் சீர்தலையும் நீர் கேட்கும் நீர்னா நாம வார்முளையும் இனி இல்லை இனி இல்லை இனி இல்லை, இதுதான் சிறு பத்திரிகை. ஆக இப்படி ஒரு ஆரம்பித்த ஒரு நமக்கு வந்து நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது, 100 இதழ்ன்ற ஒரு விஷயமே இல்லை. ஆக்சுவலாக வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கான ஒரு மரபு சார்ந்து நம்ம இருக்கிறோம். ஒரு இடத்துல நின்று போச்சுன்னா இன்னொரு இடத்துல வேற எங்கேயோ ஆரம்பிக்கும், நம்முடைய வாரிசு வந்து வேற எங்கேயோ இன்னொரு இடத்துலேருந்து முளைப்பாங்க. அதனால் தொடர்ந்து செயல்படுறது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் தான் ஆரம்பித்தோம், நாங்கள் இன்மதிக்கு எங்களை யாரும் நீங்கள் குறை சொல்ல முடியாது, நாங்களும் பத்திரிகை தொடங்கிட்டோம் சொல்லி எங்களுடைய முதல் இதழில் பிரஜையில் அப்படி தான் எழுதணும். இது 1974. 1970 வந்து இளைஞர்களின் காலம்னே சொல்லலாம், எல்லாமே போர்க்கொடி, ஒரு எல்லா ஊர்லேயும் ஒரு 50 பேர் காஞ்சிபுரத்துக்கு வராத எழுத்தாளர் கிடையாது. அசோகமுத்திரன்லேருந்து நாங்கள் வந்து தமிழ் இலக்கிய பத்திரிகை நடத்தினோம், தமிழ் இலக்கிய கையெழுத்து பத்திரிகை. கந்தசாமி வந்தபோது அச்சில் வராத கச்சடத்தப்புறன்ற மாதிரி ஒரு அப்படி எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பெருமை அது. ஆஹா, அப்போ எனக்கு வந்து 20 வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒரு அறிமுகம் மட்டுமல்ல, ஒரு பயிற்சி முகமாக இந்த நவீன நிலைக்கு வந்தது. அப்போ தான் வந்து புதுக்கவிதையை தொடர்ந்து புது எழுத்து, புது நாடகம், புது சினிமா, புது ஓவியம், புது சிற்பம், புது வாத கூட்டங்கள், புது விமர்சனம் என வளர்ந்த ஒரு வீச்சின் தொடர்ச்சி 80களிலே விருட்சம் முதலான சிற்றின் தோற்றம் செயலாக அமைகிறது. வேர்வை நாற்றமடிக்கும் கிழிந்த பணியின் போட்டிருக்கும் தமிழ் தெரியாதவர்களின் இலக்கிய தேடல். சில பேராசிரியர் சொன்னாங்க வேறு தமிழ் எனக்கும் இன்றைக்கும் தமிழ் தெரியாது, அது ஒரு விஷயம், ஆனால் பத்திரிகை நடத்துகிறேன். வேர்வை நாற்றம் அடிக்கும் கிழிந்த பணியின் போட்டவர்கள் நமக்கெல்லாம் ஒரு, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அத்தனை சிறு பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தொகுத்தாலே இன்றைக்கி எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் எந்த ஒரு தமிழ் துறையிலையும் வந்திருக்காத அத்தனை விஷயங்களையும் இந்த வேர்வை நாற்றம் அடிக்கக்கூடிய கிழிந்த பணியை போட்டுக்கூடிய இளைஞர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இலக்கிய தேடல், இலக்கிய வச்சு ஒரு இடத்தை உருவாக்கி விட்டது வரலாறு. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாத
மறுத்த புறந்தள்ளிய மரபுக்கு சொந்தக்காரர்கள், இன்றைய தீவிர இலக்கிய தளத்திலே இங்கும் சிறு பத்திரிகைக்காரர்கள், வெகுஜன பத்திரிகைகள் என்பன காணாமல் போயிடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெகுஜன பத்திரிகை இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல, எல்லாம் வந்து பார்த்தா நம்மாக்கள் உட்காந்துருக்காங்க அங்கே போய். இலக்கிய பத்திரிகைகள் மேற்கொள்கின்றன, பிரபல எழுத்தாளர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மகா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பார்த்தா அந்த பெரிய பெரிய பத்திரிகைகளை தொடர்ந்து ஏதோ ஒரு கதையை எழுதிட்டே இருப்பாங்க. நாங்களாம் நிறைய திட்டிருக்கோம் ஒரு காலத்தில், எங்களை பார்த்தாலே பயப்படுவோம், ஒரு காலத்தில் வந்தாலே திட்டுவாங்கன்னு சொல்லி. ஆக இன்றைக்கி வந்து அந்த பெரிய எழுத்தாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி பிரபல பத்திரிகைகள் இல்லை, பிரபல எழுத்தாளர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால்தான், ஆனால் இப்போ வந்து இங்கு தான் மீன் பிடிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஆட்கள் வந்து எந்த வலையில் எந்த மீன் மாட்டம் தெரியாது, அது வந்து நம்ம ஆட்கள் மீனாக மாறிட்டாங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தான் நோக்கம், எது எங்கு விற்றால் லாபம் என்பதே நோக்கம். நமக்கு வியாபாரம் சந்தை நோக்கம் அல்ல. சமரசம் செய்து கொள்வதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் மேலும் மேலும் பயணப்படுவதுதான் நமது மரபு. தீவிர இலக்கிய சித்திரம் மரபு அறியாதவர்கள் மட்டுமே வணிக மரபை கொண்டாடுவார்கள், நெகிழ்ந்து போவார்கள், அதுவே தங்களை வளர்த்தெடுத்து என உருகுவார்கள். இந்த வகையில் தாங்கள் யார் என்பதை அவர்கள் இனங்காட்டிக் கொள்கிறார்கள் என்பதற்கு மேலாக எவர் மீதும் நமக்கு வன்மம் கிடையாது. ஆனால் வளர்ந்த நரிகளும் நீலச்சாயம் வெளுத்து போன நரிகளும் பரிகள் நரிகளானவர்களும் தங்களை நவீன இலக்கிய மரபின், புத்திலக்கிய மரபின், சித்திரதைகள் மரபின் தோற்றங்கள், பீராதிபதிகள், உச்சாணி கொம்புகள் என சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்பதே நவீன விருட்சக்காரர்களின் பிரகடனம். புதிது புதிதாக வாசிக்க போகும் இளைஞர்கள், எழுத போகும் இளைஞர்களை, விமர்சிக்கப் போகும் இளைஞர்களை இந்த விலை போனவர்கள் மடைமாற்றி விடக்கூடாது என்பதே மட்டுமே நமது கவலை என்று கூறி, என்னுடைய வேண்டுகோள், இளைஞர்களை உரிய இடத்தில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இடம் தீவிரமான இலக்கியப் போக்கள் உள்ள ஹிட்லர் என்று கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய அழகிய சிங்கருக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி திரு ப. ரவி அவர்களே. அடுத்து நாம் அழைக்க இருப்பவர் திரு ராஜாமணி. அவர் ஒரு இலக்கிய ரசிகர், அழகிய சிங்கரின் நெருங்கிய நண்பர். சென்னையை துறித்து மொழிபெயர்த்த நூலுக்கு பரிசு கிடைத்துள்ளது. பரீட்சா நாடகங்களையும் தொடர்ந்து நடித்து வருபவர் திரு ராஜாமணி அவர்கள். அழகிய சிங்கரை பற்றி பேசுகிறேன்னாக்கா ரெண்டு மூணு விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பஞ்ச கல்யாணி குதிரையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஜட்கா வண்டி குதிரைக்காரன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு கடையில் ஈக்கு என்ன வேலைன்னு கேட்பீங்க. ஆனால் ஈக்கு வேலை இருக்குது. அழகிய சிங்கரை பற்றி சொல்லணும்னா அவருடைய கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்சிஸ்டன்சிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம். எது சொல்கிறதுனாலும், பொய் சொல்கிறதுனாலும் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா பொய் சொல்லி நிற்க முடியாது. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அழகிய சிங்கரை வந்து பாராட்டணும். அழகிய சிங்கர் நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர். எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு நாடக நடிகரும் கூட. ஆமாம், ஒரே ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கார். பரீட்சா நாடகத்தில் மூர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று போட்டோம். அறந்தே நாராயணன் எழுதின நாடகம் அது. அதில் ஒரே ஒரு தடவை நடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், டேய் நானும் உன் கூட நடிக்கிறேன்டா எப்போ வர. ஆனால் வரமாட்டார். அவர் என்னமோ மேலே ஏறுறதுக்கு பயம். அப்படி இருந்தும் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அழகிய சிங்கம் பற்றி சொல்லணுனாக்கா, ரொம்ப பிடிவாதக்காரர். ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னாக்கா அதை வந்து கேட்டு வாங்கி போட்டுட்டு தான் போவாரே தவிர விடமாட்டேன். நான் வந்து அப்பப்போ எதாவது எழுதிட்டுருப்பேன். ஒரு நாள் எங்கிட்ட வந்து, நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் வேலையெல்லாம் செய்யாத, நான் இப்போ கேட்குறேன், எனக்கு இப்போ எழுதி கொடு அப்படின்னு உட்காந்து 15 நிமிஷம் என்னை உட்கார வச்சு என்னை ஒரு பக்க கட்டுரை எழுதி வச்சுட்டு அதை வாங்கிட்டு தான் போனார். அதுக்கப்புறம் ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்கிட்ட தான் ஒரு கதை வாங்கினார். அந்த கதை பேர் ஜூலையில் பூத்த டிசம்பர் பூக்கள். அந்த கதை வந்து நான் வேண்டாண்டா அதை போட வேணாம், சரியாக வராது, இல்லைடா கூடுறா நான் போடுறேன்னு. அந்த கதையை படிச்சுட்டு என்னை ஒரே ஒரு ஆசாமி பாராட்டினார். அவர் யார் தெரியுமா, சா கன்சாமி. டேய் நீ இப்படிலாம் எழுதுவே கதை அப்படின்னார். நான் சொன்னேன் அப்பப்போ எதாவது எழுதிட்டுருப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அழகிய சிங்கர்கிட்ட என்ன பாராட்டினாக்கா, யாராக இருந்தாலும் சரி அவருடைய வேலை ஆகணும்னா வந்து கேட்டு உட்காந்து அவருடைய வேலையை முடிச்சுட்டு தான் போவார். அழகிய சிங்கர் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வீட்டில் இருக்கும்போது அவரும் சிபி செல்வன் ஒரு கவிஞர் அழைச்சிட்டு வந்தார். அவர் அழைச்சிட்டு வந்துட்டு பாரு, நான் வந்து பத்திரிகை நடத்துகிறேன் பாரு. அப்பப்போ பார்க்கும்போது, புக் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது
கையில் பணம் இருந்தனா உடனே கொடுப்பேன். அது வந்து தொடர்ச்சியாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா இஷ்யூவும் வரும் எனக்கு, எல்லா இஷ்யூவும் நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ அழகிய சிங்கரை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இப்போ ஒரு பத்திரிகை ஒரு பதிப்பாளர் கூட தினமும் காலத்தால் வாக்கிங் போகிறார் போவார். அவருக்கு இவருக்கு அடிக்கடி சண்டை, அந்த சண்டையும் போட்டுட்டு அப்போவும் அவர் அந்த தன்னுடைய கொள்கையை விடாமல் கடைப்பிடிப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு பைத்தியகாரத்தனம் பண்ணுவார். பொதுவாக கலைஞர்கள், கவிஞர்கள், நாடகக்காரங்க எல்லாருக்குமே பைத்தியகாரத்தனம் உண்டு. அந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் நம்ம அழகிய சிங்கருக்கும் உண்டு. அடிக்கடி திடீர்னு என்ன பண்ணுவார், மூணு பேர் வச்சு கூட நடத்தலாம் வாம்பார், திடீர்னு பார்க்கல நாலு பேர் வச்சு இந்த வாரம் கதை சொல்லலாம்பார். இந்த மாதிரி அவர் வந்து எவ்வளவோ முயற்சிகள், அவர் கூட நான் போனேன்னா நான் அவன் கிருபாசங்கர் நாலு பேர் இருப்போம், நீ ஒரு கதை படி நான் ஒரு கதை படிப்பேன், ஏன்னா நம்ம தான் தினமும் சந்திக்கிறோமே தினமும் படிக்கிறோமே, இல்லை இல்லை படி அப்படிவார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கில் மீட்டிங் போடுறதுலேருந்து வீட்டுக்குள்ளே மீட்டிங் போட ஆரம்பித்தார். அந்த வீட்டிங்க மொத்தம் நாலு பேர் வந்தோம், அதுக்கப்புறம் வாடா வீட்டில் பொண்ணு போகலாம் பார்க்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய குறிக்கோள் ஒன்று, எப்படியாவது நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லணுங்கிற ஒரு குறிக்கோள். அந்த மாதிரி விஷயத்தினால அழகிய சிங்கரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொந்தரவு தான் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஐ விஷ் யூம் ஆல் தி பெஸ்ட், ஐ விஷ் யூம் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அவனுக்கு மேடை கூச்சம் ரொம்ப ஜாஸ்தி. அவன் ரிட்டையர் ஆகும்போது என்னை கண்டிப்பாக அவன் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான், வேறு யாருக்கும் வாங்கி கொடுக்கல, மற்ற யாரும் கூப்பிடல. அவனுக்கு பயம், அவனை மற்ற யாருக்கு போகணும் என்ன கூட அந்த மாதிரி ஒரு நெருங்கிய நட்பு இருக்கும். இதே நட்பு திருத்தமத்தில் கோபமாகவும் மாறும், என்னை கண்டுபிடி திட்டும் போவான், உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு திட்டும் போவான். எனி ஹவ் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விஷ் யூ. திரு எஸ் சங்கரநாராயணன் நிறைய நாவல்களும் எண்ணற்ற சிறுகதைகளும் எழுதியுள்ளவர். சமீபத்தில் இவர் எழுதிய நாவல் ஒன்றுக்கு பரிசு கிடைத்துள்ளது. மொழிபெயர்ப்புகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் திரு எஸ் சங்கரநாராயணன் அவர்கள். நான் பேச்சாளன் அல்ல, அழகிய சிங்கரின் விருட்சத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. மதிய நேரங்களில் லஞ்ச் அவர்ஸில் அவர் கூட போய் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பிரமிழ் போன்ற பெரும் ஜாம்பவான்களை அவருடன் சந்தித்திருக்கிறேன். அது தவிர அவருடைய தொடர்ந்த இலக்கிய ஆர்வம், இலக்கிய முயற்சிகள் எல்லாம் வணக்கத்துக்குரியதாக இருக்கிறது. எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கு இது ஒரு பெரிய நிழல் தரும் மரம் போன்ற என்ன விருட்சம் என்று இருக்கிறதுனால அது அந்த ஓமையை சொல்கிறேன். தொடர்ந்து ஈடுபட்டே இருப்பார். இப்போ 100வது இதழ் வந்திருக்கு, 100 கூட்டங்களுக்கு மேலே நடத்தியிருப்பார். அது கூட ஒரு ஆச்சரியமான விஷயம். அவருடைய தந்தைக்கு 100 தாண்டுவார் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி லதா ராமகிருஷ்ணன் அவர் ஒரு கவிஞர், சிறுகதை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், பல நூல்களை மொழிபெயர்த்து தமிழுக்கு கொண்டு வந்திருப்பவர். திருமதி லதா ராமகிருஷ்ணன், எல்லாரும் தோழர் அழகிய சிங்கரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஒரு கவிதை எழுந்து வந்திருக்கேன், அப்புறம் படிச்சுட்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த நான் அவர்கிட்ட எப்போவுமே கிட்டத்தட்ட அவர் ஒரு 25 வருஷங்கள் தெரியும் நினைக்கிறேன், அதுக்கு மேலேயே எப்போவுமே அவர்கிட்ட நான் கோச்சிப்பேன், நீங்கள் எல்லாரை பற்றியும் எழுதுறீங்க, யாரும் உங்களை பற்றி பண்ணுறது இல்லைன்னு. இன்றைக்கி இத்தனை பேர் இவ்வளோ ஒரு கூட்டத்தில் வந்திருக்கிறது, அது எல்லாமே அவருடைய உழைப்புக்காகவும் அவருடைய ஒரு மனிதன் என்ற அந்த தன்மைக்காகவும் தான். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு எழுத்து ஜாம்பவான்கள் இங்கே இருக்காங்க, கந்தசாமி சார்லேருந்து அசோக் புத்திரன் சார்லேருந்து வைத்தீஸ்வரன் சார் இன்றைக்கும் கவிதைகள் எழுதிட்டுருக்கு, ரொம்ப நவீனமாக எழுதுகிறாரு. இவங்க அத்தனை பேர் தவிர அகாடமிஷியன்ஸ் எழுத்தாளர்கள் இந்த சிற்றிதழ் இலக்கியங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்ததில் அகாடமிஷியன்ஸ் எத்தனையோ பேர் உண்டு. கல்வியாளர்கள் டாக்டர் ராஜேந்திரன்லாம் வெறும் கல்வியாளர்னு சொல்லவே முடியாது. அவர் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எவ்வளோ ஒரு கனையாழிங்கிற அந்த ஒரு மாற்றுதல் எங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்த மாற்றுதல் தொடர்ந்து நடத்திட்டு வருவர். அது மாதிரி நம்ம வரட்டு அகாடமிஷியன்ஸ் கிட்ட தான் சண்டை சிற்றிதழாளர்களுக்கு. வரட்டு அகாடமிஷியன்ஸ் வந்துட்டு அந்த சிற்றிதழாளர்களுக்கு ஒரு படி மேலே உக்காந்துட்டு பேசுகிறப்ப அவங்கள திட்டுறதுக்கு பண்ணுவோமே ஒழிய அகாடமிஷியன்ஸ் கல்வியாளர்கள் சிற்றிதழ்களுக்கு தொடர்ந்து பங்களித்து கொண்டே தான் வந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்னொன்று, டாக்டர் கேஎஸ் தமிழ் இலக்கியங்களை வெளி உலக ஆங்கிலத்தின் மூலம் கொண்டு போவதற்கு தொடர்ந்து இயங்கிட்டு வரவர். அவர் இந்த 3 தொகுப்பு தமிழ் நவீன கவிதைகளை ஆங்கிலத்தில் செய்து அவர் வந்திருக்கார். இத்தனை பேரும் தொடர்ந்து, அது தவிர இப்போ எழுதிட்டுருக்கிற இளைஞர்கள் இந்த நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்கள் இப்போ இருக்க எழுதக்கூடிய எழுத்து அத்தனை பேரும் தொடர்ந்து வந்திருப்பது என்பது அழகிய சிங்கர் அவருடைய
ஒரு நற்குணத்திற்கும் அவருடைய தொடர்ந்து உழைப்புக்கும் காரணம். நிறைய பேர் எங்கிட்ட கூட சொல்லுவாங்க, அவர் பேங்க்கில் வேலை பண்ணுறாரு அதனால் புக்கு கொண்டு வரது ஒன்றும் இது. நான் சொல்லுவேன், அவங்க கையில் நானும் தான் வேலை பண்ணுறேன், நீங்களும் தான் வேலை பண்ணுறோம், நம்ம கொண்டு வரோமா. ஒரு மனிதனுடைய முயற்சியை வந்து நம்ம அங்கீகரிக்கணும். அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நற்பண்பாவது நம்மக்கிட்ட இருக்கணும்னு நான் நினைப்பேன். இன்னும் உண்மைதான், அவர்கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ முடிச்சு நிறுத்துருவேன், இப்போ இந்த பத்திரிகை நிறுத்துருவேன்னு சொல்வார், ஆனால் நீங்கள் நிறுத்த மாட்டேங்க நான் சொல்லுவேன், தொடர்ந்து பண்ணுவார். அதே மாதிரி நான் சார்ந்து இருக்கும் ஒரு பார்வையற்றோர் நல சங்கத்தில் நாங்கள் வந்து பார்வையற்றவர்களுடைய எழுத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கிய பொழுது, முதல்ல நாங்கள் ஓசைகளின் நிறமாலேன்னு தோழர் கண்ணன், அவரும் தமிழ் பேராசிரியராக தர்மபுரியில் இருக்கார், அவருடைய புத்தகத்தை அடுத்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்ததும் உடனே போட்டார், மழைக்குடை நாட்கள் என்று அந்த தொகுப்பு. அந்த தொகுப்போடு கணிசமான பிரதிகளை அந்த கவிஞருக்கேவும் கொடுத்தார். அதே மாதிரி ஒரு போட்ட நூல்கள் இவருடையத்தில் தொடர்ந்து நாங்களாம் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த முண்டல் ஆஃபீஸ்லேருந்து போவோம், நான் இவர் கோபிகிருஷ்ணன் எல்லாரும் கோபிகிருஷ்ணனுடைய எழுத்துக்கள் தொடர்ந்து இதில் வந்திருக்கு, சந்தோஷமாக பார்த்துட்ருப்பார். அப்புறம் நான் வந்து கவிஞர் ஆண் கவி பெண் கவின்லாம் இல்லை, கவிஞர்கள்னு எடுத்துட்டால் பெருந்தேவியை நான் முதல் பத்தில் ஒரு ஆளாக நான் மதிக்கிறேன். அத்தனை ஒரு அழகான ஒரு கவிதைகள், நுட்பமான கவிதைகள் எழுதுபவர், அவர் தொடர்ந்து இதில் எழுதியிருக்கார். இப்போ கூட அவருடைய ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அவருடைய நிறைய சிறுகதைகள் அந்த காலத்தில் ரொம்ப நவீனமாக, அது ஒரு 8-10 நவீன விருஷத்தில் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி பல நிலைகளிலும் நவீன விருட்சம், அவருடைய அந்த ஜெகன் மோகினி ரெண்டு பேர் பேசுறது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீ இஸ் அ சீரியஸ் பர்சன், அவர் அதை சொல்லிக்க மாட்டார், லைட்டர் வெயின்லேயே பேசுவார். நான் கூட சில சமயம் கோச்சிப்பேன், அதனால தான் உங்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்னு. ஹீ இஸ் அ சீரியஸ் பர்சன், ரொம்ப பாய்க்னண்ட்டாக பண்ணக்கூடியவர். அவருடைய அந்த ஒரு சின்ன இது நான் ஒன்று பண்ணினேன், இது அவருடைய கவிதையில் இழைப்பாறுவோர், இன் கனிகளில் பசியாறுவோர், நறுமணங்களில் மறுமலர்ச்சி உருவோர், கிளை அமரும் புள்ளினங்களை கண்டுகளிப்போர், தலை அலையும் காற்றை கடவுளென உணர்வோர், மனமெங்கும் இலை நிரப்பி நிற்கும் மாமருந்தாய், மிக அறிந்த நிரந்தரமாய், எனில் ஒருபோதும் தன் கொடையை பறை அறிவிப்பதில்லை மரம், உருமனதில் நிறையும் தரு தருணங்கள் வரமாக, நேற்றும் இன்றும் நாளையும் நிலைத்திருக்கட்டும் விருட்சம், புராதன வேர்களும் விழுதுகளும் அறுபடா நவீனத்தின் குறியீடாய். நன்றி. Thank you.